எல்லாருக்கும் வணக்கம். ரொட்டியும் தேங்காய்ப்பூ முட்டை சம்பளம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாவோட துருவின 3/4 கப் தேங்காய்ப்பூ, உப்பு கொஞ்சம், 1 டீஸ்பூன் அளவு தேங்கெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேங்காய் தண்ணியை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ அந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த ரொட்டியோட விசேஷமே தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் தண்ணியை ஊற்றி கையில் கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இந்தளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக இருந்தால் தான் ரொட்டியும் நல்லா டேஸ்ட்டாக வரும். கடைசியில் எண்ணெயை கொஞ்சம் இந்த மாதிரி மாவுக்கு மேலால் தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டையாக பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ரொட்டிக்கு மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நான் சம்பல் செய்யலாம். கருவேப்பிலை 4-5 இலை போட்டு முதல்ல நல்லா அடிச்சுட்டு அதோட பூண்டு 1-2 விழுது, வெங்காயம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டு மிளகாத்தூள் சேர்க்கணும். இது வந்து சம்பலுக்குன்னு சொல்லி நான் வீட்டையே செய்து எடுத்தது. காஞ்ச மிளகாவை வெயிலில் 1-10 நிமிஷம் போல் காய வச்சுட்டு அந்த சூட்டோடையே மிக்சியில் போட்டு அரைச்செடுத்தா அந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிரும். அதோட தேங்காய்ப்பூ சேர்க்க போகிறேன். தேங்காய்ப்பூ எப்போவுமே உடனே துருவின தேங்காய்ப்பூ யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு வெங்காயம், தேங்காய்ப்பூ, மிளகாய் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி 4-5 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சம்பல் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகினதும் வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினதோடு முட்டை ஒன்று உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போடலாம், நிறைய போட தேவையில்லை, ஏற்கனவே சம்பல்ல போட்டிருக்கதால். முட்டை நல்லா வெந்ததோடு ஏற்கனவே நாங்கள் இடித்து வச்ச சம்பளையும் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். தேங்காய்ப்பூ முட்டை சம்பல் ரெடி ஆகிட்டு இப்போ ரொட்டி சுடலாம். இந்த மாதிரி ஒரு வட்டமான பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் லேசாக பூசிட்டு கையாலே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளணும். நல்ல வட்ட ஷேப்புக்கு இதை பாருங்கள். ஆக மெலிசாகவும் இல்லை, ஆக தடிப்புமாகவும் இல்லை. பேன் சூடாகினதும் தட்டி வச்ச மாவு இந்த மாதிரி போட்டு ரொட்டி சுடும்போது எப்போவுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கள். சப்பாத்திக்கு மாதிரி அடுப்பை நல்லா கூட்டி வச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு மாவு வேகாமல் அப்படியே இருக்கும். 1-5 நிமிஷம் மட்டும் ரொட்டியை 2 பக்கமும் மாறி மாறி பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த ரொட்டி வெந்துட்டு இதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் சுட்டெடுக்கலாம். ரொட்டி எப்படி இருக்கணும்னு சொன்னால் உள்ளுக்கு சாஃப்டாகவும் வெளியில் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கணும். அதுதான் ரொட்டியோட டேஸ்ட்டே. ரொட்டி, தேங்காய்ப்பூ, முட்டை சம்பல் எல்லாமே ரெடி ஆகிட்டு காலை சாப்பாடு நைட் சாப்பாடு ரெண்டுக்குமே ரொட்டி வந்து நல்லாவே செட் ஆகும். உங்களோட வீட்டுக்கு அடுத்து யாராவது விசிட்டர்ஸ் வராங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.